வீடு நாட்டு மாலத்துல இருந்து முத்தலைக்கு பேசுறேன். இந்த ரோடு 10 வருஷமா தண்ணி இப்படியேதான் நிக்குது. மழை பெய்ஞ்சாலும் பெய்யலாம், தண்ணி இருந்துட்டே கிடக்குது. ஒரு பிரசத்துக்கு இதுதான் இடம், குழந்தைக்கு உடம்பு சரினாலும் இதுதான் இடம், காலேஜ் போற பிள்ளைங்க, ஸ்கூல் போற பிள்ளைங்க, முதியோர்கள் எல்லாருமே இதுலதான் நடந்து போறோம். ஓய பணம் பேங்க் எடுக்க போகணும் கூட இதுலதான் போகணும். அதாவது இந்த ரோடு 10 வருஷமா நாங்க நெடுஞ்சாலைத்துறை கேட்டா, ரயில்வே டிபார்ட்மெண்ட்ல கேளுங்கிறாங்க, ரயில்வே டிபார்ட்மெண்ட்ல கேட்டா நெடுஞ்சாலைத்துறை கேளுங்கிறாங்க. இது நாங்களும் போராடி யாரெல்லாம் எங்களுக்கு தெரியுமோ, அதாவது கலெக்டர், எம்எல்ஏ, எம்பி, யாரால இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும்னு சொல்லி நாங்க அலைஞ்சு அல்லற்பட்டு எல்லாத்தையுமே கொடுத்துட்டோம், பெட்டிஷன் கொடுத்துட்டோம். இதுக்கு ஒரு ஆதாயம் தேட முடியல. தயவு செஞ்சு இந்த பிரசவத்துக்கு போற ஒரு பெண்களுக்காவது இந்த வழியை கொஞ்சம் சீரமைச்சு கொடுத்தா, இது அந்த வேலையை எடுத்து செய்யறவங்களுக்கு ஒரு புண்ணியமா இருக்கும். தண்ணி நிக்கிறதுனால அந்த ரோட்ல, ரயில் ரோட்ல போறவங்க எனி டைம், படிப்பறிவு இல்லாதவங்க எனி டைம் ரயில் வருதுன்னு தெரியல, எந்த டைம் வருதுன்னு, அதெல்லாம் நிறைய அடிபட்டு சாவுறாங்க. 3 மாசத்துக்கு முன்னாடி ஒரு அம்மா எருமை மேய்க்க வந்த அம்மா அந்த குழியில விழுந்து எங்களுக்கே தெரியல, கை மட்டும் மேல நீட்டிட்டு, அப்புறம் கொல்லாந்து காவல்துறையிட்ட வந்து அது மீட்டு எடுத்தாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு குழந்தை இதுல நடந்து போய் தண்ணி எங்க இருக்குன்னு தடுமாறி அந்த தடுப்பு சேவர் மேல இருந்துருச்சு. அந்த ஒரு காலம் இந்த ஒரு கை இருக்கு. அப்புறம் நான் வந்து அந்த கூடை கீழே போட்டு அந்த பொண்ணை பிடிச்சி இழுத்து காப்பாத்தினேன். இப்படி நிறைய உயிர் சேதாவது. தயவு பண்ணி அவங்க காலை கையை வந்து காலான்னு நினைச்சு நாங்கள் திமுட்டு கேட்டுக்கிறோம். தயவு பண்ணி இந்த ரோட்டுக்கு சீரமைக்கிற வேலையை மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்கணும்.